விதவிதமாக சாப்பிடுங்க, வித்தியாசமாக சாப்பிடுங்க. வெல்கம் டு தோழிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாலமீன் பொரியல். சாலை ஃப்ரை சொல்லுவாங்களா, அதான். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டிருப்போம், அது பிகினர்ஸ்காண்டி ஸ்டார்டிங் பேசிக் மாடல். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பொரித்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் சளிச்சு போயிடும் குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி அப்பப்போ மாற்றி கொடுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 சாலமீன் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 3 வெள்ளைப்பூடு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் வத்தல் தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தக்கன மாதிரி உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து இதை விட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதனால் இது வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், நார்மல் சைஸ் லெமனில் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ரொம்ப சிறுசுனா 1 முழுசாகவே எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது பொரிக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். பொதுவாக நீங்கள் வந்து சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், டெய்லி ஒரே எண்ணெயிலே பொரிக்காதீங்க. ஊடையில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், உப்பு, அரிசி மாவு, லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சு. இப்போது இந்த மீனில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வரவிக்கிடலாம். இதில் நம்ம அந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இனி எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இனி நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பொரிக்கும்போது வெடிக்கும். அப்படி வெடிச்சதுன்னா இதே மாதிரி அந்த இதுக்கு தக்கன மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு மூடிக்கோங்க. இந்த மீனை இப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வரணும். அப்படி ஈஸியாக வராமல் அந்த பாத்திரத்திலே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம சாலமீன் பொரிப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இதே பக்குவங்களோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.